ஹாய் ஹலோ வெல்கம் டு பேஸ் நீங்கள் பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா ஹாக்கை எபிசோட் த்ரீ தான் பார்க்க போகிறோம் எப்பசோட் ஒன்னோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன் அதை பார்த்துட்டு வந்து கண்டினியூஸாக பாருங்கள் அப்போ தான் புரியும் கதைக்குள்ள போறக்கு முன்னாடி ஃபில்முலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவன் கதைக்குள்ளே போகலாம் எடுத்ததுமே ஒரு சின்ன பொண்ணை காட்டுறாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மாயா இவள் எப்படின்னா அவளுக்கு வந்துட்டு கால் உடஞ்சிருக்கும் பிளாஸ்டிக்கில் வச்சுருப்பா கால் அதுக்கப்புறம் வந்துட்டு காது வந்து லைட்டாக கேட்காது டெஃப் மாதிரி என்னன்னா ஒரு ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க டீச்சர் பாடம் எடுத்துகிட்டு இருப்பாங்க அப்படின் நார்மலாக நம்மளுக்கு யார் எடுத்தால் என்ன அப்படின்ற மாதிரி பாப்பா உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்கும் எல்லாமே அதை ஃபில் பண்ணிக்கிட்டு இருப்பா டீச்சர் வந்து பார்த்துருவாங்க ஓகே அப்படின்ட்டு மண்டே ஆட்டிகிட்டு போயிடுவாங்க எப்படின்னா ரொம்ப ஷார்ப்பான கிட்டு அவங்க அப்பாட்ட போய் கேட்குறா அப்பா கேட்குறேன் நீ ஸ்கூலில் எப்படிமா போச்சு நல்லா இருந்துச்சான்னு கேட்கல அப்பா நீங்கள் நீ அந்த ஸ்கூலில் தானேப்பா சேர்த்துட்றேன்னு சொன்னீங்க எதுக்குப்பா இந்த ஸ்கூலில் சேர்த்து விட்டீங்கன்னு கேட்கல இம்மா நீங்கள் ஸ்பெஷல் கிட்டுமா உனக்கு வேறு லெவல் நாலேஜ் இருக்குது நீங்கள் தான் போகணும் அதனால தான் சேர்த்து விட்டேன்றாங்க அப்படியே டாக் போய்கிட்டிருக்கு நெக்ஸ்ட் டே எங்கன்னா மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஸ்கூல்லாம் நடக்கும்ல அங்கே கொண்டு போய் ஜாயின் பண்ணிவிடுறாங்க போல இவ எப்படின்னா பயங்கர ஷார்ப்பான கிட்ட லைட்டாக பார்த்தாலே அப்சர்வ் பண்ணிக்குவான் எப்படின்னா ஃபர்ஸ்ட் சண்டை போட்டுட்டே இருக்கேன் ஒருத்தவன் அதை லைட்டாக அந்த மூமெண்ட்டை பார்க்குறா அப்படி அப்படின்னு பார்த்துட்டு ரெண்டாவது இவ்வளோ ஃபைட்டு கிறிக்கு விடுறாங்க இவனுக்கு இருக்கவே ஆப்போசிட்டாக டைஜாண்டிக்காக இருக்கேன் ஆள் பார்க்கவே அப்படின்னால அந்த மூவமெண்ட்டை வச்சு லைட்டாக அப்படியே மான்காரத்தை மாதிரியே பார்த்தே அப்படியே தள்ளி விட்டுறா அந்த மாதிரி ஒரு கேளுவு இதெல்லாம் முடிஞ்சிட்டு கொஞ்சம் பெரிய பொண்ணாகிறான் பெரிய பொண்ணானா அங்கே தான் தலைவர் ரோனி நன்றி கொடுக்குறான் அவங்க ஆட்கள் இருப்பாங்களா அவங்க அப்பா அவங்க அப்பா கீழே ஆட்கள் எல்லாருமே வச்சு கத்தி வச்சு சரக்கு சரக்குன்னு சொல்லிக்கிட்டே போயிடறேன் தண்ணி பழத்தை விட்டுற மாதிரி இவன் வெளியே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கா யார்ரா இவன் இவ்வளோ கொண்டு வெட்டிக்கிட்டு இருக்கானேன்னு ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி போனோன்னா கடைசியில் அவன் அப்பாவே சொல்லிக்கிறான் சொல்லிக்கிட்டு அங்கேருந்து எஸ் ஆயிடறான் உங்கள் அப்பாட்டிட்ட போய் பேசினார்னால் சொல்கிறாரு இல்லைம்மா நீங்கள் இருக்காது உனக்கு செட் ஆகாது நீ இந்த இடத்துக்கு வேணாம்மா எங்கிட்டாவது போயிரு இருந்தால் உனையும் போட்டுருவாங்கட்டு அவங்க அப்பா அனுப்பி வச்சிடறாரு இதுதான் மாயா நம்ம ஹாக்கை பிடிச்சி கட்டி உட்கார வச்சிருக்காங்க முதல்லையே அந்த குதிரையில் மரக்குதிரையில் டான்ஸ் ஆடுங்க ஹாக்கைன்னு பிடிச்சி உட்கார வச்சுட்டாங்க இவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு இது அந்த பொண்ணு கிடையாதுங்க பொண்ணு எடுத்திருக்காது இதுக்கும் ஜாக்கெட்டுக்கும் அந்த பொண்ணுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு கொடுக்கல நம்ம தலைவி என்ன பண்ணுறாங்க கேட்டு அவங்ககிட்டே உடச்சிட்டு உள்ளே வந்து விழுகிறாங்க ஆடவங்க இயால் இவ்வளோ நேரம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவங்ககிட்ட நீ இதெல்லாம் உடச்சிட்டு இங்கே வந்து நான் தான் வந்து விழுகிறேன் ரெண்டு பேருமே பிடிச்சி மரக் டான்ஸ் ஆட விட்டுறாங்க இப்படின்னு சொல்லிட்டு நீ தேவையில்லாத வெளில நல்லா பார்க்குறமா அப்படின்னு கேட்டுட்டுருக்கேயிலேயே அவங்க டீம்லேருந்து ஒரு ஆள் ஒருத்தன் வரையான் மொட்டை ஒருத்தையும் வந்திருக்கேன் வந்துட்டு கதறிக்கிட்டு இருக்கேன் அவன் கூப்பிட்டு கேட்குறேன் என்னடா என்னடா உன் பிரச்சனை அப்படின்னு கேட்கல இல்லை பஸ் என்ன பண்ணேன்னா யாருக்கு எனக்கு டிக்கெட் பண்ணேன் ராக் ஸ்டார் கான்சர்ட்டுக்கு இப்போ நான் அந்த மாதிரி இந்த இதில் மாட்டிக்கிட்டனால என்னால் போக முடியல தங்கச்சி கூப்பிட்டு போகிறாளா எனக்கு ஃபோன் பண்ணி ஏற்றுறா அப்படின்றான் பாக்கிற அவன் மார்வல்லி மட இந்த கான்செர்ட்டை கொண்டு வரீங்க நான் ஒரு ஐடியா ஆனால் சொல்றேன் பேசாம அடுத்த விட்டு தங்கச்சிக்கு உனக்கு புக் பண்ணிடு நோட் பண்ணிக்கிங்க மார்வல் இதை யூஸ் பண்ணிக்கங்க தங்கச்சிக்கு உனக்கு டிக்கெட்டை போட்டுறான்றா நான் பார்க்குறேன் நீ சும்மாவே இருக்க மாட்டே மெயின் வில்லனே வந்துடுறேன் அங்கே பாரு நீ அமைதியாரு உனக்கு கடத்திருக்கேன் அதுக்குண்டான மரியாதையாக நீ கொடுக்கணும் காசா கசன் போய் சிகிடேட் கூட அடிச்சு கொடு அப்படின்றான் மாயா ஹாங்கர் வந்துறா அப்ப மாயா வந்தானே இவ கேக்குற யாரு இது புதுசா இருக்கு புது அவஞ்சரா அப்படின்னு கே நம்மால் வந்துருக்கா ஸ்போர்ட்ஸ்மேன் மாதிரி வந்து வந்துட்டு பார்க்குறா ஹாக்ககிட்ட பேசுகிறான் அங்கே ஹாக்கை அப்படின்னு கேட்டுட்டு ஆமாம் அந்த ஷூட்டுக்கு உனக்கு என்ன சம்பந்தம் நீ எதுக்கு மாட்டியிருக்க யார் எல்லாம் கேட்டுகிட்டு இருக்கையில அவன் சொல்லிடுறான் இந்த ஷூட்டுக்கு அவனுக்கு சம்பந்தம் இல்லை அவளுக்கு இங்கேருந்தோ கிடச்சிருக்கு அதை யூஸ் பண்ணியிருக்கா அவள் வந்து போட்டுட்டு யாரையும் எதுவும் பண்ணல அப்படின்னு கேட்கல ஹாக்கை உனக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்னு கேட்குறான் எனக்கு அந்த ஷூட் வச்சுருந்தவன் போயிட்டாங்களே அப்படின்றான் செத்துட்டாங்களா யாரா அது வச்சிருந்தேன் கேட்கல பிளாக் வீடோன்றான் பிளாக் வீடோ டாய் ஹாக்கை மொரட்டு உருட்டா உருட்டிக்கிட்டு இருக்கேன் நீ இதுக்கு உனக்கு சம்மந்தம் இல்லை எனக்கு தெரியும் அந்த பிளாக் வீடோவுக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லை நீ சொல்லு இந்த பொண்ணு எடுக்கலனா அந்த பொண்ணு அடிச்சுட்டு இல்லைங்க எங்கள் ஆள் எல்லாரும் அடிச்சுட்டு உள்ளே வந்திருக்குமா நீயே சொல்கிறாங்க கேட்கல அது கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னு வச்சு நீ நீ பேசாமல் நான் அந்த பொண்ணுகிட்டே பேசிக்கிறேன் ஏமா ஏமா நீ தான் அந்த கோட்டை போட்டு வந்தால் அன்றைக்கி எங்கள் ஆள்கள்லாம் சம்பவம் பண்ணாத அப்படின்னு கேட்கல இந்த பொண்ணுக்கு தெரியல இந்த பொண்ணு ஏதோ சொல்லுது அவளுக்கு ஒன்றும் புரிய மாட்டேது அவன் மைண்டில் என்ன ஓடுதுன்னா அவங்க அப்பாவை கொண்டுருப்பாங்கல்ல அந்த இடத்துல அது மட்டும் தான் ஓடிக்கிட்டு இருக்கேன் அந்த ஷூட் போட்டு இந்த ஷூட்டை போட்டவனே அடிப்பேன்ற வாடனாலே அடிப்போன்ற மாதிரி இவ செம்ம கடுப்புல இருப்பா இவ போட்டான்னு தெரிஞ்சமே இவ்வளோ அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும் இவ போய் இவ்வளோ நிப்பாட்டிடுவேன் ஏமா இருமா அப்படின்ட்டு கூட இருக்க இந்த இடத்து நிப்பாட்டிகிட்ருக்கேயே நம்ம ஹாக்கை என்ன பண்ணுவானா கையில் கட்டியிருப்பாங்கல்ல அதை டக்குன்னு அப்படியே கையில் அறுத்து விட்டு எஸ் ஆயிடுவாப்பில் இப்போ பாப்பா டே ஹேக்கா என்ன நீ மட்டும் சைட்டை என்னையும் முடிச்சு வச்சிட்டாங்கன்னு கேட்கல இருமா வரேம்மா அப்படின்ட்டு எஸ்ஐ ஓடிடுவேன் வில்லு எங்கேயா தேடிக்கிட்டு இருப்பாங்க ஹாக்கை எங்கே இருக்கீங்க அப்படின்னு தேடிட்டு இருக்கையில ஒவ்வொருத்தரையும் அடிச்சு அட்டாக் பண்ணிட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் போர்ஸாக விடுவாப்பில் வில்லு எல்லாரையும் விட்டுட்டு கடைசியில் ஒரு அம்பு எடுத்து கரெக்டாக விடுவாப்பில் இந்த கயர் கட்டிருக்கும்ல கையில் அதில் வந்து கரெக்டாக அடிச்சு ரிலீஸ் ஆயிடுவாள் எல்லாருமே இப்பே போயிடுவாங்க மாயா அவளை சேஸ் பண்ணுவாள் டக்குன்னு இவ்வளோ மட்டும் வெளியே ஓடி ஓடியோட்டு காரை ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸ்டார்ட் ஆகல எங்கிட்ட ஸ்டார்ட் ஆயிடுத்துள்ள டப்புன்னு தட்டுறேன் ஸ்டார்ட் ஆகிடுது எடுத்துகிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறாங்க இப்போ பாரு இப்போ நான் நீ தான் காரோட்ட போகிறோம்னா ஏங்க என்கிட்ட லைசன்ஸ் கூட இல்லைங்க அப்போ தாக்க நகரு நானே ஓட்டுறேன் அப்படின்ட்டு டக்குன்னு மேலே ஏறி உட்காந்து காரை விரட்ட ஓட்ட ஆரம்பிச்சுறாங்க பின்னாடி மாயா பயங்கரமாக சேஸை இருக்கா நம்ம ஆக்கை எடுத்து காரை ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன் பின்னாடி சேசிங்களா அவள் வர்றா மாயா துரத்தி வந்துக்கிட்டு இருந்தானே அவனுக்கு என்ன பொண்ணே தெரில அவன் சொல்லிடுறான் இங்கே பாரு இது எல்லாமே இப்போ இருக்க மெக்கானிசமான ஆறுவோம் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு யூஸாக இருக்கும் பார்த்து யூஸ் பண்ணுன்னா ஏ நான் பார்க்காத ஆரோ அப்படின்னு டக்குன்னு ஜன்னலுக்கு வெளியே ஏறி உட்காந்து ஃபுட்பால் படிக்க ஆரமிச்சிடுறான் அடிச்சா கரெக்டாக ஃபஸ்ட்டு ஒரு ஆரோ விட்றா ஜல்லி வந்தது அதுலேருந்து பர்பிள் கலரில் ஜெல்லியாக வந்தால் ரோடு ஃபுல்லாக பிளாக் அந்த ஆப்போசிட்டில் வரவனுக்கு என்னடா இப்படி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வச்சிருக்கீங்களே ஹாக்கை இது அடுத்து என்ன ஏற விட போகிறோம் அப்படின்னா ஏ பார்த்து யூஸ் பண்ணு ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு டைப்பாக இருக்கும்னா இவளால் விட முடியல அடுத்த அறவை இவ்வளோ இங்கிட்டு போகிறோம் அங்கிட்டு போகிறா கார் அப்படியே ஆப்போசிட்டில் தான் இருக்குது ஒரு ஸ்டெடியான ஒரு கிடைக்க மாட்டேங்குது ஹாக்கை சொல்கிறா ஹாக்கை நம்ம அவங்க பக்கம் திரும்பினா பயங்கரமாக இருக்குதுன்னு அவனும் அதான் சொல்கிறான் அதே தான் நானும் நினச்சேன் டக்கு நான் பக்கம் வண்டியை திருப்புறேன் திருப்புனா ஆப்போசிட் ஆப்போசிட்டில் ரிவர்ஸ் அடிச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காரு ஆக்கே அங்கே டவு வர்றா கரெக்டாக ஒரு ஆரோ விட்றா விட்டா பாம் ஆரோ வண்டியை வெடிச்சு செதறியது இவ்வளோ அறன்றா ஆக்கையை ஒரு அம்பில் இவ்வளோ டெக்னாலஜி வச்சிருக்கீங்களே மிரட்டுறீங்களே அப்படின்ட்டு அடைச்சு தூக்கிடுறாங்க இப்போ அந்த மாயா மட்டும் சேசிங்கில் இருக்கா இன்னொரு கார் சேஸ் பண்ணி வருது இப்போ இவங்க ரிவர்ஸ்லான போயிட்டுருக்காங்க என்ன பண்ணுறாங்க ஹாக்கை இது என்ன அம்பு அப்படின்னா தெரியல எதையோ ஒன்று எடுத்து விடு அப்படின்ட்டு கரெக்டாக அந்த டயர் கீழே உட்ரா ஒரு கம்பி மாதிரி வந்து அந்த காரை ஃபுல்லாமே பிளாக் பண்ணிடுது நிப்பாட்டிடுது அக்கை மரக்டெல்லாம் இருக்குன்னு அவங்க ஜூனியர் ஆகிறப்போ என் க்ளாஸ்க்கு வரப்போறேன்னு அவனுக்கு சந்தோஷம் என்ன இப்போ நம்மளோட பயங்கரமாக ஒரு ஆள் ஏன்ட்டு கார் அடிச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கான் இப்போ மாயா மட்டுந்தான் வர ரெண்டு ஆரோ எடுத்து கொடுக்குறாரு இங்கே பாரு இது ஆசிட் ஆரோ கரெக்டாக சிக்னலில் பார்த்து விடு டக்குன்னு வண்டியெலாம் ஜாம் ஆகாது எஸ் ஈஸியாக எஸ் ஆயிடலாம் அப்படின்னா கரெக்டாக அதே மாதிரி ஒரு சிக்னலாம் கீழே வந்தது எஸ் ஆகிட்டாங்க இப்போ ரெண்டு வண்டிக்கு மட்டும்தான் சேஸு ஹாக்கை வண்டிக்கு மாயா வண்டிக்கும் வரட்டி போனால் பக்கத்தில் வந்துடுறாங்க நம்மளால் விட்ற டப்பாக்கார் பக்கத்தில் வந்துட்டான் ஏன்னா அவன் ஜன்னல்குள்ளே வந்து போட ஆரம்பிச்சிட்டேன் ஆப்போசிட்டில் இருக்கவே மாயா ஓடாள் இவன் என்ன பண்ணுறான் ஃபைட் போட்டுக்கிட்டு இருக்கேயே இவன் என்ன பண்ணுறா டக்குன்னு எடுத்து அந்த இதை மட்டும் கரெக்டாக விட்டுறான் அந்த பர்பிள் வச்சிருப்போம் அந்த களிமண்ணாக வர்றது இவன் காருக்குள்ளே விட்டா கார் ஃபுல்லாக புகையாயிடுது என்ன பண்றேன்னு தெரியாம நிப்பாட்டிடுறாங்க இவங்களும் ஸ்கிரெட் அடிச்சு சத்துக்கு நிப்பாட்டிடுறாங்க நிப்பாட்டினா ஃபுல்லாக சரண்டர் ஹாக்கை கையில் எதுவும் இல்லை இவங்க கையில் வெறும் ஆரோ தான் இருக்குது என்ன ஆரோன்னு பார்த்தீங்க யூஎஸ்பி ஆரோ அவங்க ஆள் பக்கம் ஃபுல்லாக சுற்றிட்டாங்க இங்கே பாரு மாட்டிட்ட ஈஸியாக வந்து நீயே ஒத்துக்கோ ஒன்றும் பண்றது எதுவும் இல்லை அப்படின்ற லெவலில் மாட்டிட்டாங்க இவன் என்ன பண்ணுறான்னா ஹாக்கையை வந்து கைங்கெல்லாம் பிடிச்சி வச்சிருக்காங்க இவன் இங்கே பாரு நாரோட இது உனக்கு தெரியாது ரொம்ப டேஞ்சரஸான ஆரோ அப்படி அப்படின்னு பில்டப் கொடுத்துட்டு அப்போ அது யூஎஸ்பி ஆரோ தான் டக்குன்னு மேலே விட்டுட்டு என்ன பண்ணுறான்னா ஹாக்கை இவ்வளோ தூக்கிட்டு ஒரே ஜம்பு வெளியே ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் மாதிரி வெளியே தப்புனா கரெக்டாக ட்ரெயினோட மேலே போய் பிடிச்சிருவோ அப்போ இவங்க பாப்பா என்னடா குறங்கு தேவை காட்டிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு மேலே பார்த்துட்டு இருப்பாங்க கரெக்டாக ட்ரெயினோட மேலே பிடிச்சி ட்ரெயினில் உட்காந்து போயிடுவார் எப்படா ஜஸ்ட் மிஸ்ஸே எஸ்கேப் பண்ண ரொம்ப கஷ்டம்ல முடியல முடியலை அப்படின்ட்டு உட்காந்து போய்கிட்டு இருப்பாங்க ரெண்டு பேருமே ஹாக்கையும் கேட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்தானா ஹாக்கையோட பையன் ஃபோன் வச்சிருக்கான் நம்மளுக்கு தான் மிஷின் கீழே கலந்து வந்து உடஞ்சு போச்சுல பேசுகிற கேட்காதது இவ ஹெல்ப் பண்ணுறேன் ஹாக்கை கேட்குறான் அம்மா ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு எழுதி காமிக்கிறான் நோட்டில் அதுக்கேற்றாப்பில் ரிப்ளை பண்ணுறான் ஹாக்கை என்னப்பா படத்துக்கு வரலையா அப்பா படலாம் பார்க்கலாம்னு சொன்னியே கிறிஸ்மஸ் அதுன்னு வேப்பா எல்லாமே உருட்டாப்பா அப்படின்னு கேட்குறான் உருட்டு இல்லை மகனே வரலாம் நினைச்சேன் இங்கே கொஞ்சம் சிக்கலாக ஆயிடுச்சுரா அப்படின்ட்டு ஓகேப்பா நான் இன்னும் ரெண்டு நாள் வந்துடுவேன் நீ இரு அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான் தேங்க்ஸ் சொல்கிறேன் இங்கே ரெண்டு பேருமே இந்த மிஷினை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துறான் கடையில் இதை எப்படியா ரிப்பேர் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு ஓகே நான் காசு மட்டும் வாங்குவேன் அப்படின்ட்டு அந்த மாதிரி ரிப்பேர் பண்ணி கொடுத்துறான் ரெண்டு பேருமே கிளம்பி வெளியே வராங்க அந்த இடத்துல யாருன்னு பார்த்தீங்கன்னா காசின்றவே மாயா கூட ஒருத்தையும் சுற்றுவானில்ல அவன் வந்து காசிட்ட பேசிகிட்டு இருப்பான் காசி வந்து மாயாட்ட இதெல்லாம் மக்கள்களில் கொண்டு போயிடலாமா தெரியாமல் இருக்கட்டும் எப்படி இருக்கே அப்படின்னு கேட்கல இல்லை இல்லை நான் தானே இங்கே சார்ஜ் நான் பார்த்துக்கிறேன் நீ பெட்ட அப்படின்றோம் மாயா இவங்க ரெண்டு பேர் உட்காந்து ஹோட்டலில் பேசலை இவன் கேட்பான் ஆமாம் உனக்கே இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு நீயே இவ்வளோ இதாக இருக்குது அப்படின்னு கேட்கல எனக்கு ரோல் மாடலே நீங்கள் தான் அப்படின்றா ஏய் நான் நார்மல் மனுஷன் தான் எவ்வளோ நான் ரோல் மாடல்லாம் கிடையாது நான் நார்மல் மனுஷன் தான் சொல்லலை அப்படிலாம் கிடையாது இப்போ உங்கள் கிறிஸ்மஸ் விட்டுட்டு நீங்கள் எனக்காக தான் பாடுபடுறீங்க அப்படின்னு இல்லை அட லூசே இதெல்லாம் ரோல் மாடல் ஆக்குவாங்க இனிமே யோசிச்சுட்டு இருக்கியா நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்குறான் நான் வந்து நிறையா பேர் ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு இவன் சொல்கிறான் கேட்டி அதுக்கு சொல்கிறான் அவரே ஒரு பதிலாக நீ நானும் அப்படி தான் வந்தேன் ஆரம்பத்தில் ஆனால் என்னாச்சுன்னா நிறைய பேர் நீ லாஸ் பண்ண நேரிடும் அப்படின்றான் யாரை சொல்கிறா நமக்கே புரியுது இவளுக்கு ஒன்றும் பெருசாக தெரில சின்ன பொண்ணு தானே இல்லை இல்லை அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றான் இவன் கேட்குறான் நடந்து வரையிலே எனக்கு வந்து அந்த ட்ராக் ஷூட் கேங்கை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் தெரிஞ்சுக்கணும் அவங்க யார் இப்படி பெரிய பெரிய ட்ரக்கு லாரிலாம் எடுத்துகிட்டு வராங்க நல்லா பெரிய கையாக இருக்காங்க யார் தான் அவங்க என் சொல்லுங்களேன் அப்படின்னா சொல்கிறேன் கேளு அவங்க சும்மா சின்னதாக ஆரம்பித்தாங்க போ பெருசாகிட்டாங்க அதுவும் இந்த மாயாலாம் ஹெட்டு அங்கே அவங்க அங்கிள் ஒருத்தன் இருப்பான் அவெல்லாம் அவன் காரியம் அவனால் என்ன தேவனா போட்டு தள்ளுவான் அவன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் இப்போ மாயா வந்து ஹெட்டு கிடையாது ஓகே தானே இப்போ எனக்கு என்ன ஒரே டவுட்னு இவன் கேட்குறா அந்த ஜான் மேலே டவுட்டாக இருக்கு சாரி ஜாக் மேலே ஏன் உனக்கு அவன் மேலே டவுட்டாக இருக்குது இங்கே பாருங்க நான் நேற்று போனேன் பட்டர் ஸ்காட்சு சாக்லேட் கொடுக்குறேன் எனக்கு அருமான் செத்த இடத்துல தான் பட்டர் ஸ்காட்ச் இருந்துச்சு ஒன்று ரெண்டாவது அவனுக்கு ஃபென்சிங்கே தெரியாதுன்னா மூஞ்சிக்கிட்ட கொண்டு போய் கரெக்டாக பிளாக் பண்ணுறான் அவங்க அம்மா எங்கள் அம்மாவை ஏதோ பிளான் பண்ணுறான் என்னால் கண்டுபிடிக்க முடியல பிளஸ் அந்த பிளாக் மார்க்கெட்டுக்கு எதுக்கு போகணும் அவன் வாங்குறதுக்கு ஏதோ ஒன்று இருக்குது என்னால் கண்டுபிடிக்க முடியலைன்றான் இவனு சொல்கிறான் ஹாக்கை எனக்கும் தெரியும் அவள் ஏதோ ஃப்ராடு பண்ணுறான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகே இப்போ இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும்னா எங்கே போகிறது அப்படி பேசிக்கிட்டு இருக்கையிலே ஹாக்கை சொல்கிறோம் அவெஞ்சர்ஸோட ஐட்டம்லாம் எப்படி வெளியே சுற்றுது இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்கையிலே இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கண்டுபிடிக்கணும்னா ஒரே இடம் நீங்கள் அம்மாவோட பிஷப் யூஸ் தான் அங்கே போனோம்னா எல்லாமே இருக்கும் இந்த டேட்டாஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி ஈஸியாக எடுத்துடலாம் யார் யார் ஃப்ராடு நம்ம அப்போ இதுக்கு எங்கே போகணும் எங்கள் வீட்டுக்கு பிரேக் பண்ணி போகணும் வீட்டுக்கு போனால் எப்படி எடுத்துடலாம் எல்லாமே எடுத்துடலாம்லான்னால அயன்மேன் யோசிக்கிறான் சாரி ஹாக்கை இல்லை கரெக்டாக தான் நீ சொல்கிறது வீட்டுக்கு ப்ரேக் பண்ணி போயிருவோம் தட்டி தூக்குறோம் பூரா இன்ஃபர்மேஷன் எடுக்கிறோம் ஐம்பது பேரும் தூக்குறோம் வீட்டுக்கு போகிறாங்க கை இவ்வளோ வீட்டுக்குள்ள உடச்சு வந்துடுறாங்க உடச்சு வந்தேன்னா உள்ளே அம்மா லேப்டாப் மட்டும் இருக்குது இங்கே பாருங்கள் எந்த பாஸ்வேர்டு தேவையில்லை ஒய்ஃபை நெட்டோ கூட கனெக்ட் ஆகாதான் இருக்கும் ஸோ ப்ராப்ளமே இல்லைன்ட்டு லாகின் பண்ணுறான் லாகின் பண்ண அவ என்ன செக் பண்ண சொல்கிறான் நீ காசியை செக் பண்ண அவனை செக் பண்ண எல்லாமே தெரிஞ்சுன்னு செக் பண்ணலை சுற்றி ஸ்வார்ட்ஸாக தான் இருக்குது என்ன யோசிக்கிறான் நம்ம தான் பையலாகவே இருக்கமோ மாறவே இல்லையோன்னு யோசிச்சிட்டே வந்துட்டு இருக்கான் காசி செக் பண்ணால அவன் ஏதோ ஸ்லோன்னு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கான் இதெல்லாம் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரியே இருக்கேன்னு நம்ம தலைவனை வீடை ரவுண்ட் அடிச்சிட்டே இருக்கான் வீடு நல்லா இருக்கே இருக்கே இல்லைன்ட்டு டக்குன்னு ஒரு கத்தி வந்து கழுத்து வைக்கிறாங்க வேறு எதுவும் இல்லை அந்த அவெஞ்சர் கத்தி தான் வந்து கழுத்துல வச்சாங்கன்னா வைக்கிறது யாருன்னு பார்த்திங்கன்னா ஜாக்கு என்னடா அப்படியே கட் பண்ணி முடிக்கிறேன் ஹைப்பில் வச்சு அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு போக போக எப்பிசோட்ஸ்லாம் தெரியும் பயங்கரமாக கொண்டு போவாங்க நினைக்கிறேன் போக போக இந்த ரிவியூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபில் மத் போல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்